தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுற மாணவர்கள் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னா, எப்போ வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது தான். அடிக்கடி நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கொஸ்டினும் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்குது எல்லா வீடியோ கேள்வியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சொல்ல போகிற விஷயங்களே வந்து எதனால் இந்த கவுன்சிலிங் டிலே ஆகுது. லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து மருத்துவ கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. மாணவர்கள் காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வெயிட்டிங் 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 அவ்வளோதான். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எந்த கவுன்சிலிங்குமே நடக்கலை இது வரைக்கும் நமக்கு. அது வந்து மருத்துவமாக இருந்தாலும், பல் மருத்துவமாக இருந்தாலும், விவசாயம் அதாவது அக்ரி கவுன்சிலிங்காக இருந்தாலும், பாராமெடிக்கலாக இருந்தாலும், எதுவுமே நடக்கலை. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை. எல்லாமே அப்படி அப்படியே நின்றுட்டுருக்கு. இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரைவேட்டில் போய் சேர்ந்தவங்க ஒரு பக்கம் இன்ஜினியரிங் இது தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வேறு எதுவுமே நடக்கலை. இதற்காக வெயிட் பண்ணுற மாணவர் இது நடக்குமா நடக்காதா, நமக்கு சீட்டு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து வேறு காலேஜில் போய் சேர முடியாமல் சூழ்நிலை வருமா அப்படின்ற ஒரு பயம் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா அதாவது நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுற மாணவர்கள், ஆல் இண்டியாவுக்கு அப்ளை பண்ண மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குன்னா ஜனவரி 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எதனாலனா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS இந்த கோட்டாக்குரிய கேஸ் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதுனால அதுக்குரிய ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி 6ஆம் தேதிக்கு மேலே வருது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. MCCலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், எல்லா பேரண்ட்டும் மெயில் பண்ணி கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க பண்ண ஆன்சரும் அது தான், ஜனவரி 6ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும். ஸ்டேட் கோட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு கேஸ் இருந்துகிட்ருக்கு. 10.5% ரிசர்வேஷன். ஸோ இதுக்குரிய விஷயங்கள் நமக்கு அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்கொடுக்கும் வந்து கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகங்கள், அதாவது 1 இயருக்கான இடஒதுக்கீடு 10.5% ரிசர்வேஷனில் உண்டா இல்லையான்றது ஒரு கேள்வி. இந்த விஷயத்தினாலேயும் வந்து தமிழ்நாட்டில் நம்ம கவுன்சிலிங் வந்து நடக்காமல் இருந்துகிட்ருக்கிறது ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்துகிட்ருக்கு. பொதுவாக வந்து ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஆல் இண்டியா கோட்டாவே ஜனவரி 6க்கு அப்புறம் வருதுன்னு சொன்னால், அப்போ தமிழ்நாடும் ஜனவரிக்கு 6க்கு அப்புறம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை முன்னாடி நடக்குமான்றதும் நமக்கு தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்கு. பேராமெடிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அதுலேயும் இதே விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. பொதுவாக வந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சால் தான் நமக்கு பேராமெடிக்கலும் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ரெண்டு கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டுமே நடக்கலை அப்படின்றதுனால பேராமெடிக்கலும் நடக்காமல் இருந்துகிட்ருக்கு. எல்லாமே பேக்லாக்கில் போயிட்டே இருக்கிறதுனால இது வந்து எப்போ நடக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறி தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. நிச்சயமாக இது விரைவில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் வந்து எதுவும் பயணிக்காகவும் பயப்படாமல் இருங்க. உங்களுக்கான நீங்கள் எடுத்துருக்க மதிப்பெண்ணை பொறுத்து நிச்சயமாக ஒரு இடத்துல சீட்டு கிடைக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட்டுடைய டிலே அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம சைடு மிஸ்டேக் கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சீட்டு கிடைக்கல, வேறு காலேஜுக்கு போக முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அது நிச்சயமாக நடக்காது. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம சொல்ல முடியும், இந்த கவுன்சிலிங் டிலே ஆனதுனால இன்னொரு அட்மிஷன் நமக்கு போக முடியாமல் போகுது அப்படின்றது எல்லா லெவல்லையும் எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. வெயிட் பண்ணுவோம். கவுன்சிலிங் வந்து விரைவில் நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ரெடியாக தான் இருக்காங்க. இந்தந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிஞ்சதுன்னா இம்மிடியட்டாக நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே உடனே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.